உங்க தங்கச்சி ரேகாவே இவர் மகன் ஜெகனுக்கு கட்டி வச்சு சம்பந்தி ஆகணும்னு நினைக்கிறார். அதுக்காகவே பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஜெகனை ஜெயிலிருந்து வெளியே கூட்டிட்டு வந்திருக்காரு. உங்க தங்கச்சி வந்து ஜெகனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். இந்த பணத்தை நீங்களே எடுத்துக்கலாம். இந்த குடும்பத்தை நிர்மூலமாக்குவேன்னு சவால் விட்ட அந்த கடத்தல்காரன் மகனுக்கு என் பொண்ணை கொடுக்கறத விட நீங்க மூணு பேரும் ஜெயிலுக்கே போகலாம். பெத்த தாய் சொல்ற வார்த்தையா இது? தாயா? அது இப்பதான் தெரியுதா? மாரடைப்பு வந்து நான் மரணப்படுக்கையில கிடந்ததையும் மறந்து ஒத்த கால நின்னு நிர்வாகத்தை மாத்திக்கிட்டு போறீங்களே, அப்பவே உங்களை பெத்த பாசமும் போயிடுச்சு. பாக்கடா. என்ன மாமி அதிகமா பேசுறீங்க? வியாபாரத்துல நஷ்டம் வந்துருச்சு, அதுக்காக கடன் வாங்கினோம். இது ஒரு குத்தமா? உங்களால ஏற்பட்ட கடனுக்காக கூட பிறந்தவளை விக்கிறதும் உங்க அகராதிப்படி குற்றம் இல்ல, அப்படித்தானே? மம்மி கேவலமா பேசாதீங்க. எதுடா கேவலம்? உங்க மாதிரி ஊதாரி பிள்ளைங்களை என் வயித்துல சுமந்து பெத்தனே, அதுதான்டா கேவலம். இங்க மட்டும் என்ன வாழ்தா? அதே நிலைமைதான். என்னடா அதே நிலைமை? பிள்ளைங்க ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற உங்க வயித்துல பிறந்ததுக்கு நாங்களும் வெக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். சபாசரா சிங்க குட்டிங்களா? ராமத்தம்பி வா வா. அப்போ இந்த அம்மாவுக்கு பிள்ளைகளா பிறந்ததுக்காக நீங்க வெக்கப்படுறீங்க? ஆமா. இவங்களை அம்மான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் கூசுது. ஆமா. அப்ப இவங்க அம்மா இல்லங்கிறது முடிவாயிட்டா உங்களுக்கு எல்லாம் கௌரவம் ஆயிரும். அதுல என்ன சந்தேகம்? நியாயம் தானே? சரி, அதை எழுதி கொடுக்க முடியுமா? எதுக்காக? 8 லட்சத்துக்காக. யாரு கொடுப்பா? நான் நான் கொடுக்கறேன். நீ கொடுக்க போறியா? ஆமாண்டா, எங்க அம்மாவுக்காக 8 லட்சம் இல்ல, எத்தனை கோடி வேணாலும் நான் கொடுப்பேன். ஆனா நீங்க எழுதி கொடுக்கணும். என்னன்னு? இனிமே இவங்க எங்க அம்மா இல்ல, 8 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு எங்களை பெத்த அம்மாவை அவங்க வளர்த்த பிள்ளைகிட்ட நாங்க வித்துட்டோம் அப்படின்னு. சும்மா இதை எடுத்துக்கிட்டு நான் சொன்னபடி எழுதி கொடுக்க. இவனுங்க நம்ம பொண்ணு எதிரிங்க கிட்ட விக்கிறத விட என்ன என் பிள்ளை கிட்ட விக்கிறது தப்பு இல்லைங்க. ராமு சொன்னபடி பத்திரம் எழுதிடுங்க. ராஜலட்சுமி. இதுல கையெழுத்து போட்டுட்டு இந்த பணத்தை எடுத்துங்க. ஆமா. வேணாம். அன்னைக்கு இந்த பணத்தை ஆசை பிடிச்ச பயலுக என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தும் போது என் மனசெல்லாம் துடிச்சிச்சுமா. எங்கிட்ட மட்டும் பணம் இருந்துச்சுன்னா இந்த பயலுக்கு மூஞ்சல விட்டு எறிஞ்சிட்டு எங்க அம்மாவை என் கூட கூட்டிட்டு போயிட மாட்டோமான்னு. இப்ப எனக்கு வசதி இல்ல, இப்ப இருந்துச்சு சாதிச்சிட்டேன், அவ்வளவுதான். விட்டுருக்குமா? நீ என் மேல காட்டுற பாசம் உண்மையா இருந்தா இதுல கையெழுத்து வாங்கிட்டு தான் பணத்தை கொடுக்கணும். கோவிக்காதீங்கம்மா. இவங்க யாரு? என் சகோதரிங்க. ராமு. அம்மா, குஞ்சு ரெக்கையை விரிச்சு கோழிய மறைச்சிட முடியுமா? முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால்தான் நிர்வாகத்தை மாத்திக்கிட்டதையும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு அந்த கடனுக்காக இந்த வீட்டையும் ஃபேக்டரி அடமானம் வச்சு நான் மன்னிச்சேன். ஆனா நான் பெத்த பொண்ணு பணத்துக்காக விக்க பார்த்தாங்களே, அதைத்தான் என்னால மன்னிக்க முடியல. பணம் பணம்னு வெறி பிடிச்சாலே இவனுங்க பாசத்துக்காக ஏங்கணும். செஞ்ச தப்புக்கு தண்டனையா? இதுல கையெழுத்து போடணும்.